வணக்கம் சார். வணக்கம். இப்போ விவசாயிகள் போராட்டம் வந்து இந்தியா முழுவதும் கடுமையான வீரியமாக நடக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதுக்கான முன்னெடுப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு அப்படி என்னதான் சிக்கல்? இப்போ இந்த விவசாயிகளுடைய திருத்த சட்ட மசோதா மத்திய அரசுடைய அவசர காலமாக இந்த சட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எந்த விவசாயிகளையோ இல்லை பாராளுமன்றத்தை கூட்டியோ இந்த சட்டத்தை இந்த அரசு கொண்டுட்டு வரலை. அவசர காலமாக இரவோடு இரவாக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொண்டா திணிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டத்தினுடைய இந்த மூணு சட்ட திருத்த மசோதாக்களையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டத்தினால விவசாயத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் முதலாளிகளிடத்துல இந்த விவசாயத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னேற்பாடாக இந்த மத்திய அரசு நடந்துட்டு இருக்குது. இந்த சட்டத்தில் முதல் முடிவு என்னன்னா, இந்த சட்டத்தினால மக்களுக்கு ஒரு முதல்ல உணவு பாதுகாப்பு சட்டம், அதே மாதிரி விற்பனை சட்டம் அப்படிங்கிற நிறையா சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாமே ஓரந்தள்ளிட்டு இன்னைக்கு அரசாங்கம் ஒரு சட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஒரு அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத ஒரு சட்டத்தை முன்மொழிகிறாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் நிறையா பொருட்கள் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அந்த பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து நீக்கிட்டாங்க. அந்த அத்தியாவசிய பொருள் நீக்கின பிறகு அதை விவசாயிகள் எங்கே கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது தான் இதை மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை முன்மொழிஞ்சு கொண்டு வர்றாங்க. இதை வியாபாரிகிட்ட விற்கலாம். அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அந்த வியாபாரியிடம் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்தது, வியாபாரிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து அது ஒரு கிடங்களை வச்சு அங்கே இருக்கிற அந்த வியாபாரிகள் அங்கே போய் தான் அதை வாங்கிக்கணுங்கிற ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இன்றைய இந்த புதிய முன்வடிவு சட்டம் எப்படிது, இதை நீக்கிட்டாங்க. வியாபாரிகள் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ விவசாயிகள் விளைவிக்கப்படுகிற பொருளை வியாபாரிகள் எங்கே போய் வாங்கிக்கலாம்னா நாம் கொண்டு போய் விற்க முடியாது. அப்போது இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை முன்மொழிஞ்சிட்டு அரசாங்க கொள்முதலை முற்றாக நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற பயம்ங்கிறது இருக்குது. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ விவசாய வியாபாரிகள் வந்து பொருட்களை எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாங்கும் போது விவசாயிகளுக்கு வந்து அது நன்மை பயக்கும் தானே? ஏன்னா பொருட்களை வந்து நல்லா சுலபமாக விற்கலாம்ல அந்த இதை. நல்லதுங்க. இப்போ அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வியாபாரிகள் வந்து நம்மகிட்ட வீடு வீடாக வாங்கிட்டு இருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த விவசாயிகள் வாங்கப்படுகிற அந்த நெல்லுக்கான விலையை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இவருக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காது. அரசாங்கம் கொள்முதல் நிறுத்திடுவான், தனியார் போய் நீ எங்கே வேணாலும் வாங்கிக்கணும்னு சொல்லிடுவான். அந்த கார்பரேட் முதலாளிகள் வாங்கப்படுகிற அந்த தானியங்களை விவசாயம் மட்டும் அடிமாட்டு விலைக்கு. இப்போ ஏற்கனவே அத்தியாவசிய பட்டியலில் இருக்கிறதுனால ஒரு ஆதரவு விலை, ஆதார விலை கூட விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறதுனால விலை கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக தனியார்கிட்டையும் கார்பரேட் முதலாளிகிட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆதார விலை கூட விவசாயிகளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பயம் இல்லாத உண்மை. அவர்கள் வாங்கப்படுகிற அந்த தானியங்களை இன்னைக்கு வந்து ஸ்டாக்கு வச்சுக்கலாம், இவ்வளோதான் ஸ்டாக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ முன்மொழிஞ்சிருக்கிற சட்டத்தின் மூலமாக அந்த ஸ்டாக்குன்னு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற நிலமையில் என்ன பண்ணுவாங்க அந்த வியாபாரிகள், நம்மகிட்ட இருக்கிற குறைஞ்சப்பட்ட விவசாயிகள்கிட்ட வந்து அது கொள்முதல் செய்யப்படுகிறத பெரிய அளவுக்கு ஸ்டாக் பண்ணிட்டு எங்கேயாவது எங்கே அந்த தட்டுப்பாடு இருக்கோ அங்கே கூட கூடுதல் விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர்களே ஒரு தட்டுப்பாடான நிலைமையை உருவாக்குவார்கள். கார்பரேட் கம்பெனிகள் நினைத்ததை தான், அவர்களே ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி இவர்கள் கொள்முதல் செய்து வந்திருக்கிறத அந்த நெல்லுக்கோ இல்லை தானியமோ கொண்டு போய் அந்த இடத்துல கூடுதல் விலைக்கு விற்பாங்க. ஆனால் விவசாயிக்கு எதுவும் கிடைக்காது. நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பஞ்சாப்பில் விற்கிறத கோதுமையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்க வர்றாங்க, அந்த விவசாயிகள் கொண்டு வந்து விற்கிறது இல்லை. இன்னைக்கு நாசிக்கில் விளையக்கூடிய வெங்காயத்தை கொண்டுட்டு வந்து விவசாயிகள் யாரும் தமிழ்நாட்டில் விற்கிறது இல்லை. இது எல்லாமே பெரிய முதலாளிகள் வாங்கிட்டு தான் விற்கிறாங்க. இந்த முதலாளிகள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் கொண்டுட்டு போகலாம். அப்போ ஏற்கனவே ஒரு தடை இருந்தது, நீ இந்த அளவுக்கு தான் கொண்டுட்டு போகலாம், நீ மாநிலத்து மாநிலம் போது அதுக்கான ஆதாரங்கள் கொடு, நீ அதுக்கான பரிமிட் இருந்தால் தான் போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த விவசாயிகள் கிட்டேருந்து வாங்குறத எங்கே வேணாலும் யார் வேணாலும் கொண்டு போகலாம். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற விவசாயி ஒரு மஞ்சளை கொண்டு வந்து நீங்கள் முத்துப்பேட்டையில் விற்க முடியாது. அந்த விவசாயி யார் பண்ணுறா, அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட ஆதார விலை இல்லை, கேட்குற இடத்துல அந்த விலைக்கு வந்து கொடுத்துட்டு அதை முதலாளிகள் வாங்கி பதுக்கி வச்சுட்டு கொண்டுட்டு தான் நம்மகிட்ட விற்கிறாங்க. அப்போ விற்கிற போது இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது விவசாயிகள்கிட்ட போகாது, கார்பரேட் முதலாளிகளுக்கு போகக்கூடிய சட்டமாகத்தான் இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கு. இந்த இந்த சட்டத்தால் அடிப்படையாக ஒரு சாதாரண விவசாயிக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? சாதாரண விவசாயி, சாதாரண விவசாயிக்கு அப்படிங்கிற போது இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு பொருளாதார கொள்முதல், இப்போ நம்ம பக்கத்தில் டெல்டா மாவட்டங்களில் மேக்சிமம் நெல் தான். இப்போ இந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறதுல அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறாங்க. அரசாங்கம் கொள்முதல் பண்ணுற போது அதற்கு ஒரு ஆதரவு விலை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறது, அந்த விலை அந்த விவசாயிக்கு கிடைக்குது. அப்போ ஏற்கனவே அந்த உணவு கிடங்குகளில் தான் அந்த வியாபாரிகள் போய் அந்த நெல்லை வாங்கணும்.
அதுதான் சட்டமாக இருந்தது. ஆனா இப்ப அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க, வியாபாரிகள் மட்டும்தான் வாங்குவாங்க, அரசாங்கம் கொள்முதலை நிறுத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் அந்த சட்டம். அதனால வந்து சின்ன விவசாயிகள் விற்கிறதுக்கான அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்க்குற வியாபாரிகள் கேட்குற அடிமாட்டு விலைக்கு தான் விற்கணும், வேற வழி இல்லை. இப்போ பஞ்சாப்ல வந்து கடுமையான போராட்டம் நடக்குது, டெல்லியில் போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடு வந்து விவசாயத்துக்கு வந்து முன்மாதிரியான மாநிலம், ஏன் விவசாய சங்கங்கள் வந்து தீவிரமான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சங்கங்கள் மீதே பல குற்றச்சாட்டு இருக்குது, இது என்ன காரணம் இது? அப்படி பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூரா இன்றைக்கி விவசாய சங்கங்களும் இடதுசாரி சங்கங்களும் தொடர்ச்சியான போராட்டத்தை கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குறாங்க. இங்கே இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் அதனுடைய வீரியத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காரணம் இது சம்பந்தமான விளக்கங்கள் அரசு அந்த கொண்டுட்டு போகலை. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகிச்சிருக்கிற சிரோன்மணி அகாலிதளம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து இது விவசாயிகளை பாதிக்கக்கூடியது, விவசாயத்தை அழிக்கக்கூடிய சட்டம்னு சொல்லி அவன் அமைச்சர்களேருந்து வெளில போகிறான். ஆனால் அந்த விவசாய சட்டங்களை மத்திய அரசுக்கு நாங்கள் நெருக்கடி தரோம்னு சொல்லிருக்கிற அந்த மாநில அரசாங்கம் மோடி இப்போ எடப்பாடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சட்டத்துக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்போ அரசு அந்த சட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிற போது எதிர்கட்சிகளான அந்த முன்வடிவை கொண்டுட்டு போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. இப்போ தான் தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக ரயில் மறியல் போராட்டமும் பஸ் மறியல் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில் மழை வெள்ளம் இதை கொஞ்சம் மக்கள்கிட்ட போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. வருகிற காலங்கள் நிச்சயமாக இப்போ குறிப்பிட்ட பிறகு இந்த சம்பா அறுவடை காலங்கள் வரப்போகுது. அப்போ அந்த சம்பா அறுவடை காலங்களில் இந்த அரசு எந்த அளவுக்கு கொள்முதல் செய்கிறது, எந்த அளவுக்கு தனியார்கிட்ட அந்த நெல்லு போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அரசு பெரிய அளவுக்கு இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 600 சிப்பம் தான் பிடிக்கணும், ஏன்னா 70 கிலோ மூட்டையாக இருந்தது நீங்கள் 40 கிலோ மூட்டையாக போச்சு. அந்த 40 கிலோ மூட்டையை நீங்கள் வந்து 600 சிப்பம் தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க. அப்போ கட்டுப்பாடு வைக்கிற போது கூடுதலாக விளைவிக்கக்கூடிய அந்த நெல்லை ஏன்னா அந்த நெல்லை கொண்டு போய் தனியார்கிட்ட கொடுக்கணும். அப்போ தனியார்கிட்ட போகிற போது இந்த அரசாங்கம் ஏதோ கண் துடைப்பாக அந்த சென்டரெல்லாம் திறந்து வச்சுட்டு அதை மூடிடுவாங்க. அப்போ தான் இந்த பாதிப்பும் இந்த மக்களுக்கு தெரியும். அப்போ தான் விவசாயிகளுடைய அந்த வீரியத்தன்மையும் அந்த பாதிப்பும் தெரியும். நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது வருவார்கள். ஆனால் அதற்காக இடதுசாரி அணிகள் வந்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள். நிச்சயமாக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது, அதை எப்படி எதிர்க்கிறது, அதை வாபஸ் வாங்குறதுக்கான என்ன வேலைகள்னு இடதுசாரிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, மிக்க நன்றி. நன்றி.